என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்திருந்தானுங்க. ஸோ செம்மையாக தூங்கிட்டு 12 மணிக்கு மேலே தான் ஏஞ்சானுங்களே. சரி ஏஞ்சிட்டு பசிக்குது, எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. 12 மணிக்கு மேலே பாண்டிச்சேரியில் சாப்பிட்ணுன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 கடை தான் இருக்குமே, அதாவது ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு ஃபேமஸான கடைக்கு தான் இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் வந்து ட்ரிபிள்ஸ் போனோம் வண்டியில். எந்த போலீஸ்கிட்டையும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெருக்கு தெரு பார்த்துட்டு மால்லாம் கிராஸ் பண்ணி போயிருந்தோம். ஸோ மோஸ்ட்லி இந்த ஹோட்டல் வந்து எல்லாருக்குமே பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஹோட்டலோட பேர் ரோலெக்ஸ் தான். ஆனால் போன இடத்துல என்ன வருத்தம்னா, அந்த ஹோட்டல் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சண்டேன்றதால கொஞ்சம் சீக்கிரமாகவே மூடிட்டாங்க. நாங்கள் ஒரு 12:15 போல் தான் போனோம். சரி மூடிட்டாங்களே, வேறு ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஒரு ஹோட்டல் அதே ஸ்ட்ரீட்லேயே தேடுவோம்னு சொல்லிட்டு அண்ணாசாலை ரோட்டில் வந்து நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். அண்ணாசாலையில் அம்பாள் உணவகம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ உள்ளே போயிட்டு என்ன ஃபோன் நடக்குது நீங்களே பாருங்கள். இப்படி பண்ணுவோம் சார் மாஸ்டர், 10 செகண்ட்குள்ள நீங்க இந்த தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பில்ல 1000 ரூபா வரும் போயிடும். இந்த தோசை அந்த ரைஸ் அந்த சப்பாத்தி ஆளு எல்லாமே எடுக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு அங்கே வந்து ஃபன்னாக போயிடுச்சு. இதனடா உப்பு வச்சு சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரைட் ரைஸில் ஒரு நைட் டைமில் உப்பு போடுறதுக்கு மறந்துட்டே இருப்போல. அதுக்கப்புறம் எனக்கு ஆம்லெட் பிடிக்கும் அப்படின்றதால ஒரு ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு என் நண்பன் வந்து ஆஃப் ஆயில் சாப்பிட்டான். ஸோ அந்த ஆஃப் ஆயில் சாப்பிட்றதுக்கு ஒரு சில ஃபார்முலா சொல்கிறான், ஆஃப் ஆயில் சாப்பிட்டா இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அது என்னன்னு சொல்லி மறக்காமல் கேளுங்க. வீடியோ இல்லாதப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்ன பண்றேன் இதை மறப்ப ட்ரை பண்ண. நீ எடுத்து கேமரா சுத்தின்னு இருக்கலாம், நைட் ஷூட்டர் அப்படியா என் மான கப்பவே நேரம் சப்பரா எடுக்கலாம்னு பார்த்து காட மாட்டேன். அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நீ வேணா டப்பில ஓகே ஓகே சரி அதை விட நெக்ஸ்ட் மட்டும் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் சொல்கிற மாதிரி இருக்கும், 10, 9, 8 சொல்லிட்டு ராக்கெட் லான்ச் மாதிரி இருக்கு ஸ்டேஜ். இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா ராக்கெட் எப்படி வெடிச்சு பார்க்குறோமோ அது மாதிரி இப்போ நம்ம பாயெல்லாம் பறக்கிறோம். இப்படியா மிஷின் சக்சஸ் அப்படின்னுவா? ஒரு ஆம்லெட் என்னால் தியானம் கூட பண்ண முடியாது, என்னால் தானம் பண்ணது கூட கண்ண முட முடியாது. ஆனால் ஆபாயம் சாப்பிட்றது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கண்ண முடியாது. இது வந்து உலக உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். இந்த வீடியோவில் நீ நடக்கீஷன் சொல்லி யாரும் என்ன கேட்டக்கூடாதுல, அதனால் அந்த ஒரு ஹோட்டலில் மாட்டி இந்த காலண்டரில் ஒரே ஒரு தேதியை கீச்சிட்டு அந்த ஹோட்டல்லேருந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட வாப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.